கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தெரிய வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரும். வெல்கம் டு ஷர்மி சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தாங்க ஷர்மிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கான ப்ளாக் பார்த்தீங்கன்னா டேர்ஸ்டே ஈவினிங் ப்ளாக் தான். ஆக்சுவலாக ப்ளாக் எடுக்கிற பிளானே கிடையாது, இல்லைனா மார்னிங்லேருந்து க்ளீனிங் முறையெல்லாம் எடுத்திருப்பேன். ஜஸ்ட்டு ரொம்ப நாளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களோட ருட்டீன் ஒர்க்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தது, ஞாபகம் வந்தது. ஸோ டக்குன்னு டேர்ஸ்டே பூஜைக்கான வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டே குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னா பண்ணன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஏன்னா எல்லா குழந்தைங்க போல தான் எங்கள் வீட்டு குட்டீஸும் இன்னும் வரைக்கும் பற்றி சஷ்மா வந்துக்கிட்டு 12 இயர்ஸ் ஆனால் கூட சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில டைம் கரெக்டாக பண்ணிவிடுவான். ஒரு 1 மந்தில் 25 டேஸ் பர்ஃபெக்டாக இருப்பார். 2 to 3 டேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசியாக தான் இருப்பார். சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேசிக்குட்டியும் அப்படி தான், ரெண்டு பேர்கிட்டையும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எடுத்து வச்சிட்டிங்களா, பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சின்ன சின்ன விஷயங்களும் குழந்தைங்க அழகாக பண்ணுவாங்க. அதுக்கு முதல் விஷயமா நான் எப்படி சொல்லுவேன்னா, நம்ம முதல்ல ஆர்கனைஸ்டாக இருக்கணும். அதை டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இப்போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, அந்த இடம் கரெக்டாக அதுக்குன்னு ஃப்ரீ பண்ணி வைக்கணும். இப்போ லஞ்ச் பேக்காக இந்த இடத்துல வைக்கணும், லஞ்ச் டவுலில் இந்த இடத்துல போடணும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாதான் நம்ம டெய்லி வைக்க வைக்க குழந்தைங்க பார்த்து செய்வாங்க. நம்ம பண்ணலைன்னா குழந்தைங்க பண்ணவே மாட்டாங்க. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருங்க. இந்த டைமிங் 4 மணிக்கு வீட்டுக்கு வருமா, 4:05 வந்து இந்த இடத்துல வச்சிடணும், 4:10 நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடணும், 4:20 குளிச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று சாப்பிடணும், ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் டைம், கொஞ்சம் டிவி பார்க்கலாம், கொஞ்சம் விளையாடலாம், அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருங்க. நீங்கள் உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களோட. ஒரு 1 வீக்கான ஷெட்யூல் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் எப்போ இருக்குது, இத்தனை மணிக்கு எப்போ ஸ்கூல் பிளான் இருக்குது, என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது, இந்த வீக் நீ என்ன விளையாட போகிற, அதை கூட நான் கேட்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் போது அவங்களோட ஐடியாஸ் தெரியும். மம்மி நான் ஒரு 1/2 hour விளையாடுறேன், ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து இது வந்து செய்கிறேன், ஒரு 20 மினிட்ஸ் ஆர்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா என் குழந்தைங்க கூட உட்காந்து நான் ஷெட்யூல் மாதிரி போடுவேன், இதெல்லாம் ஓகேவா கண்ணா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போதே அழகாக அவங்க சொல்லுவாங்க. அவங்க ஐடியாஸும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்மளே தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்க சொல்கிறதும் கவனிங்க, அப்போ தான் நம்ம சொல்கிறதும் அவங்க கவனிப்பாங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷெட்யூல்டாக அது கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சத்துமாவு கஞ்சி பார்த்திங்கன்னா வீக்லி 3 times 4 times கொடுப்பேன். டியூஸ்டே தர்ஸ்டே கிளாஸ் இருக்காது யோகா, ஸோ அதனால் அந்த டைமில் பால் கொடுப்பேன். முக்கியமாக வந்து பால் காசத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக நீங்கள் தண்ணி அதில் பாத்திரத்தை விட்டுட்ட பிறகு பாலை ஊற்றி நம்ம காசு போகிறோம். எப்போவுமே கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாட்டுக்கும் சில விஷயங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ பால் பாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த கவர்ஸை கட் பண்ணாலும் சின்னதாக பண்ணாதீங்க. நல்லா பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த சின்ன துண்டு வந்து வெளியே வரக்கூடாது, ஏன்னா அது ரீசைக்கிளே ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன பிளாஸ்டிக்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். பட் அதை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஹெல்ப் பண்ணுங்களேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும் போது ரீசைக்கிள் ஆகாதுன்ற விஷயம் நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கேன். முக்கியமாக சீல இருக்கட்டும், ட்ரைனேஜில் இருக்கட்டும், குட்டி இடத்துல போய் அதை அடைச்சிக்கோமா. ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். மார்னிங் 6:30 கிளாக் நின்று போச்சு, அந்த ஷெட்யூலில் நோட் பண்ணி வச்சுப்பேன் பேட்டரி வாங்கிட்டு வரணும்ன்ட்டு. ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்பே பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை ஞாபகமாக வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா இது நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம், கடைக்கு போகிறப்போ பிளான் பண்ணிக்கலாம், நம்ம யோசிச்சு மறந்துட்டும் வச்சுக்கோங்களேன். முக்கியமான விஷயம் கிளாக்கு, அது வந்து என்னோடய வீட்டில் ஹாலில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டில் இருக்கும், எல்லா ரூம்லேருந்து அந்த கிளாக்கை பார்க்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதற்கு தேவைன்ட்டு அந்த வேலையை முதல்ல பண்ணிவிடுவேன். நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் பாருங்களேன், இப்போ தான் நோம்புக்கெலாம் க்ளீன் பண்ணியிருந்தேன், டஸ்ட் எங்கேருந்து இருக்கணுமே தெரியாது. ஸோ டீப் க்ளீனிங் பண்ணுறதை விட அப்பப்போ உங்கள் கண்ணில் டஸ்ட் தெரியுதா, க்ளீன் பண்ணிவிடுங்க. நம்ம மொத்தமாக அப்புறமா பண்ணிக்கலாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 1 day வந்து ஃபுல் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த இடத்துல டஸ்ட்டை தெரியும், டக்குனு துணி எடுத்து தொடச்சிருங்களேன். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம மொத்தமாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர்டனாக இருந்தது. என்னோடய வீட்டில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சில விஷயங்கள்லாம் இந்த இயர் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வரேன். குழந்தைங்களோட டைம் டேபிளாக இருக்கட்டும், என்னோடய சின்ன சின்ன ஒர்க்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஷெட்யூலாக இருக்கட்டும், ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பிளான் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் வீடியோஸும் பிளான் பண்ண முடியுது, ஃபேமிலியும் முக்கியமாக பார்த்துக்க முடியுது.
டைம் செட் பண்ணும்போது எங்கள் அப்பா நினப்பு வந்தது. ஏன்னா அவர் எப்போவுமே கரெக்ட் டைம் வைக்க மாட்டார், ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருவார். அதை நான் ஒரு சின்ன வயசில் ஒரு டைமில் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போல்லாம் ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு ஓடிட்டுருப்போம். அப்புறம் பார்த்தா ஒரு 10 மினிட்ஸ் சீக்கிரமாகவே போயிடும். இது ஒரு ட்ரிக்காக அவர் கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்டு இருந்தார். பட் ஒரு 7th 8th வரும்போது நம்மளுக்கு ஒன்றும் விவரம் தெரிஞ்சிரும்ல, அப்போவே நம்மளுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை தான் சொல்ல முடியும். அப்புறமா தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் டேடி டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து பெரிய வாட்சஸோ பெரிய பெரிய வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ ஃபோனோ கிடையாது, கிளாக் தான் நம்மளுக்கு கரெக்ட் டைம். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வைக்கும் போது ஒரு மைண்ட் செட் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெடியாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் என்னோடய வீட்டில் அது ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காது. இப்போ இருக்கிற பசங்க அவ்வளோ உஷாராக இருக்கிறாங்க, ஃபோனில் பார்த்துறாங்க, டக்குன்னு டிவியில் தான் வந்து பார்த்துறாங்க, டைமிங்கோடு ஃபாலோ பண்ணுறதுனால அவங்கள அப்படிலாம் ஏமாற்றவே முடியல. 4:15 கரெக்டாக 4:15 மேக்ஸிமம் 1 to 2 மினிட்ஸ் ஜாஸ்தி வைக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏமாற்றவே முடியாது. நெக்ஸ்ட் மேஜர் சேஞ்சு, இப்போ நான் மோஸ்ட்டாக ஒரு 20 to 30 days எனக்கு இந்த பூஜை டைம்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா துணியை உடனே மடித்து வச்சிடணும் அப்படின்ட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க. இது இப்போ 1 month தான் மாற்றிட்டு வரேன். ஏன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஒரு சோஃபாவில் ஒரு கார்னர்லேயோ இல்லை பெட்டோட கார்னர்லேயோ இல்லை ஒரு சேரில் ஒரு கார்னர்லேயோ கிடக்கும். இது மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். துவைக்கிறதெல்லாம் கரெக்டாக துவைச்சி வச்சுருவேன், பட் காயை போட்டுட்டு கொண்டு வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வைக்க மாட்டோம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் ப்ராக்டிக்கலாக நடக்கும், ஏன்னா எல்லார் வீட்லையும் நானும் பார்த்துருக்கேன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா எடுக்கும் போதே நம்ம ஒரு பிளான்டோடு, இல்லைனா எடுக்கவே மாட்டேன், இப்போ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன், கொடியிலேயே இருக்கட்டும், நம்ம அப்புறமா அது எடுக்கணும்னா அதை உடனே மடிக்கணுன்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் பால்கனி இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் காயை போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும். அந்த எடுத்துகிட்டு வந்தோம்னா உடனே சோஃபாவில் போடுறோம், உடனே ஏதாவது ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் இருக்கும், இல்லை ஃபோன் கால் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருப்போமா, ஃபோன் பேசிக்கிட்டே மடிப்பேன், அப்போ வந்து ரெடியே வச்சுருப்பேன், அப்போ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவேன். சில விஷயங்கள் நம்மளே டைம் டேபிள் போட்டு ஒரு டிசிப்ளின் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வேலைகளை அப்பப்போ முடிச்சிடுவோம். சப்போஸ் நம்ம மடித்து வைக்கலான்னு பார்த்து பாருங்களேன், அப்படியே நின்றுடும், சரி அடுத்த நாள் துவைச்சிருவோம்ல, ஒன்றா மடிச்சிடலாம், அப்படி தான் நானும் நினைத்து பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எல்லாருமே எல்லா டைமும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எல்லா வீட்லேயும் நடக்கும். நம்ம வந்து வீடியோஸில் காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, பட் நானே சில டைம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், இப்போ சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்கனைசேஷன் பண்ண ரொம்ப முக்கியம். அது ஒரு டிப்பாக நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா எப்படி பிரித்து வைக்கிறோன்ட்டு. இப்போ குட்டீஸ் துணியாக தனியாக மடிச்சு வைங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான் அது ஆகும். நம்ம நினைப்போம் இதில் என்னங்க பெரிய வேலை மொத்தமாக எடுத்து வச்சுக்கலான்ட்டு, பட் அது 5 மினிட்ஸும் கால்குலேஷன் தான். குட்டீஸ்து நம்மளதுன்னு தனியாக பிரித்து வைக்கும் போதே எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கான ரேக்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும். க்ளோத் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூடவே உட்காந்து செஞ்சுருவேன். ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும். நெக்ஸ்ட் கிட்ஸோட டிவி டைம் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்டாக கிளாஸஸ் டைமில் டிவியில் அவங்க பார்க்க டைமே இருக்காது. 5 o'clock கிளாஸ்ன்றதுனால அந்த 1 hour அவங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு தான் போவாங்க யோகாக்குன்ட்டு. மற்ற டைம் இருக்குல்ல, டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே சண்டே, அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன். மோஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் சேனல் தான் பார்ப்பாங்க, கிரிக்கெட்டு கபடி பார்ப்பாங்க, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி பார்ப்பாங்க. இல்லைன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அம்சம் வரும், டாக்டர் பைனாக்ஸ் வரும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் பாருங்கள், செஸ் பற்றி ட்ரிக்ஸ் பார்ப்பாங்க. மற்றபடி ஒரு சீரியலோ ஒரு படமோ ஏதாவது ஒரு அடிக்ஷன் ஆகிற மாதிரி எந்த விஷயமும் நான் போட மாட்டேன். டைமிங் வச்சுப்பேன், நீ ஒரு 10 மினிட்ஸ் பாரு, அவன் ஒரு 10 மினிட்ஸ், ரெண்டு பேருக்கும் 10 மினிட்ஸ், 20 to 30 மினிட்ஸ்க்கு மேலே நோ டிவி டைம். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான். குழந்தைங்களுக்கான பால் ரெடி பண்ணிவிட்டு அதுவும் நம்ம கொடுத்துட்டு நம்ம வேலைகளும் சைட் பை சைடில் பண்ணிகிட்டே இருக்கணும், குழந்தைங்களும் கவனிக்கணும். இந்த மல்டி டாஸ்கிங் யோசிச்சுட்டே இருக்கணும், நம்ம இந்த வேலை முடிச்சுட்டு அந்த வேலை அப்படின்ற மாதிரி. ரெஸ்ட் எடுக்கிறது நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம், பட் ஒரு 1 hour வேலைகளை முடிச்சிட்டோம்னா ரெஸ்ட்டும் நல்லாவே எடுக்கலாம். கேமரா இருக்கிறதே குழந்தைங்க பார்க்கல, எப்போவுமே டெய்லி ஷூட் பண்ண மாட்டேன்ல, ஸோ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல குழந்தைங்களை கேமராவில் காமிச்சோம். அதே போல் அவங்களோட ரொட்டீன் ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த நீங்கள் பாலோ இல்லை சாப்பிட்ற ஒரு பிளேட்டோ எதாவது நீங்கள் வாஷ் பண்ணி சும்மா வச்சுருங்க, சோப் போட்டு கூட கழுவ வேண்டாம், ஆனால் வாஷ் பண்ணி இந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறமா அடுத்த வேலைகளையும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ ஒரு டம்ளர் குடிக்கிறாங்களா, ஒரு தண்ணி குடித்தா கூட அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பழகுங்க. இது ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது வந்து நம்ம ஒரு 10 வாட்டி சொல்கிற மாதிரி தான் இருக்கும், குழந்தைங்க 1 time செஞ்சிட மாட்டாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்க கண்டிப்பாக பழகுவாங்க. டெய்லி சொல்லிக் கொடுங்க, இன்றைக்கி சொல்லிட்டா நாளைக்கு செய்ய மாட்டாங்க போ விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஐயோ நம்ம அம்மா சொல்கிறாங்களே நம்ம செய்யணுமேன்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கும்.
கூட அவங்களுக்கு அந்த வேலையை பற்றி புரிய வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 1 hour குழந்தைங்கிட்ட கேட்பேன், என்னாச்சு ஸ்கூலில், என்ன மாதிரி கிளாஸஸ் எடுத்தாங்க, மேம் என்ன சொன்னாங்க. பைக்கில் வரும்போதே சொல்லிட்டே வந்துருவாங்க பார்த்து விஷயம். இருந்தாலும் கொஞ்சம் நான் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி டைம் டேபிள் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி என்ன ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பேன். சஷ்வந்த் இப்போ ஸ்கவுட்ஸில் இருக்கான், தேசிக்குட்டியும் கப்ஸ் அண்ட் புல்புல் இருக்குல்ல அதில் இருக்காங்க, இந்த இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து எக்ஸாமு, அதுக்கான நோட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கான படிக்கணுன்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஒரு ஒரு விஷயமும் குழந்தைங்க வந்து அதை மறக்காமல் சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண வைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் அவங்க மறந்துடுவாங்க, அவங்க சொல்லும் போதே நம்ம காதில் வாங்கிக்கிட்டால் தான் உண்டு. நம்ம எவ்வளோ எவ்வளோ குழந்தைங்க லிசன் பண்ணுறோமோ, குழந்தைங்க இதையும் மறக்காமல் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க நான் நம்புவேன். ஏன்னா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ குழந்தைங்க நம்மக்கிட்ட அதே மாதிரி ரியாக்டும் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்லியாக சில விஷயங்களை பற்றி மிரட்டியும் வந்து வாங்கணும் வேலைகள்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் சில டைம் பார்த்திங்க ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்கள், சில டைம் வந்து கொஞ்சம் கோவப்பட்ட இடத்துல கோவப்பட்டு தான் ஆகணும், சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுற இடத்துல ஷேர் பண்ணி தான் ஆகணும். பட் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ன்ட்டு கிடையாது இல்லை, அப்பப்போ உட்காந்து குழந்தைங்களோட பேசுங்க, ஒரு 5 minutes 10 minutes நல்லா ஜாலியாக பேசுங்க. என்னாச்சு, அப்படி ஆச்சா, இதாச்சா, மேம் என்ன சொன்னாங்க, அப்படின்லாம் மிரட்ட மாட்டேன். ஒரு கேஷுவலாக ஒரு டாக் கொடுக்குற மாதிரி அப்படியே அழகாக அப்படியே பேசிட்டு, என்னடாச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஸ்கூலில், என்னாச்சு, வீட்டில் நீ இல்லாமல் ஒரே போர் அடிச்சிட்டு, அப்படிலாம் நான் பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க அழகாக வந்து எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம குட்டிஸ் இது வரைக்கும் ஓப்பன் அப்பாக இருக்காங்களா அதுவே நம்மளுக்கு போதுன்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண மாதிரி இருக்குது இந்த வ்ளாகில், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ஷார்ட்ஸில் ரெகுலராக இப்போ வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் இப்போ ஒரு டைமிங் மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்கும் போது ஆஃப்டர்நூன்லேயும் போடுங்க, ஈவினிங்லேயும் போடுங்க, மார்னிங்லேயும் போடுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எவ்ரிடே மோஸ்ட்டாக 11 o'clock ஒரு ஷார்ட்டோ இல்லை ஒரு வீடியோவோ, அதே போல் 2 o'clock பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ, எவ்ரிடே போட முடியாது, அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆகுது லாங் வீடியோ, சின்ன சின்ன ஒரு 10 minutes வீடியோவை போட்டு, ஈவினிங் 7 o'clock போல் லஞ்ச் பாக்ஸோட ஷார்ட்ஸ் போட்டுடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே குக்கிங்க்கு நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்ததுனால, ஸோ 7 o'clock போட்டுனா உங்களுக்கு நைட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11 o'clock, 2 o'clock அண்ட் 7 o'clock்ன்ட்டு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் ஒரு மிக்ஸ் பண்ணி வரும். டைமிங் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இது ஓகேவான்னு சொல்லுங்கள். நான் இதே போல் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போட பிளான் பண்ணுறேன், அட்லீஸ்ட் ஷார்ட்ஸை ரெகுலராக கொடுக்கணும்ன்ட்டு இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னென்ன முடிஞ்சு வைக்கிற உங்களுக்கு டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், துணியெல்லாம் கடற்கடன் மடிச்சிட்டேன், எடுத்து வச்சிட்டேன், ஒரு 1 hour எவ்வளோ வேலைகள் பண்ண முடியுமோ நான் பிளான் பண்ணி பண்ணிட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 to 4:50 இருக்கும், இதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் ஷெடியூலில் தான் எனக்கு போகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.